Hello, my dear friends and families. Welcome to Crafts in Tamil. Namma video ku poradhukku munna nammalo channel yara subscribe panna paathutu irundheenga marakam subscribe pannittu pakkathula or bell icon ay click panninga. Indha video la namma or superana painting video da paakaporum. Namma channel la na painting video upload pannadhe kediyadhu. Yaarkane upload pannadhu oil pastel drawing video upload pannirpen but painting video upload pannadhe kediyadhu. So innikku na vandu painting panniruvom solittu painting panna start pandren. Ippa paathinga na vandu or pencil ayume eraser ayume eduthu vechirukken. அதை நம்ம இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடில் இந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். லேண்ட்ஸ்கேப் மோட்லேருந்து போர்ட்ரேட் மோடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ வந்து பிரிட்ஜ் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்குறோம். பிரிட்ஜுக்கு அந்த காம்பவுண்ட் மாதிரி ஒரு வேலி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ ட்ரா பண்ணிகிட்ருக்குறோம். கீழே வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு, டபுள் லைன் போட்டுக்கோங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே உள்ள சைட்லேயுமே ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு ஒரு பேங்கிள் எடுத்துகிட்டு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கரெக்டாக சென்டரில் போட்டுக்கோங்க. ஹாஃப் சர்க்கிள் தான் போடணும். அந்த லைனுக்கு மேலே ஹாஃப் சர்க்கிள் இருக்கணும், கீழே வந்து வேறு சர்க்கிள் வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பேர்ட்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். ஒரு அதுக்கப்புறமா அந்த பிரான்ச் வரைஞ்சிருக்கிறேன். அந்த பிரான்ச்சுக்கு மேலேயும் ரெண்டு பேர்ட்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணேன். பெயிண்ட் ப்ரெஷ்ஷே ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவுட்லைன் இப்போ வந்து போட்டுக்கலாம். அவுட்லைன் வந்து பிளாக் கலர் வந்து பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பேர்ட்ஸ்க்குமே ஃபுல்லாகவே இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பேர்ட்ஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபுல் கலருமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த காம்பவுண்ட் மாதிரி அந்த வெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே நான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் அந்த பிளாக் கலர். அதுக்கப்புறமா ஒரு பேலட் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த பிளாக் கலருமே ஒயிட் கலருமே மிக்ஸ் பண்ணால் சிமெண்ட் கலர் மாதிரி கிரே கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கிரே கலர் ஃபுல்லாகவே அந்த பிரிட்ஜுக்கு மேலே உள்ள சைடில் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சன்னுக்கு நேராக இந்த சன்னோட ஃப்ளாஷ் பட்டு அந்த ரிவர், நம்ம இப்போ வந்து வரைஞ்சிட்ருக்கிறது ரிவர் தான். ரிவர் வந்து ஆரஞ்சு வித் எல்லோ கலரில் வந்து தெரியும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆரஞ்சுமே எல்லோ கலருமே அடிச்சிருக்கிறேன். சென்டரில் ஆரஞ்சு, ரெண்டு சைடுமே எல்லோ கலர் இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆரஞ்சும் எல்லோவும் மீட் பண்ணுற இடத்துல மட்டும் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆரஞ்சுமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சன்னில் ஆரஞ்சுமே எல்லோவுமே மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த சன்னை சுற்றி ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கிறேன். மீதி உள்ள இடத்துல ஃபுல்லாமே நான் அந்த பேர்ட்ஸையுமே கவர் பண்ணிட்டேன். பேர்ட்ஸ் அதுக்கு மேலே கூட போட்டுக்கலாம். மீதி உள்ள இடத்துல ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லோ கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. அதனால் நான் வந்து திருப்பியுமே அவுட்லைன் போட்டிருக்கிறேன். அந்த சன்னுக்குமே அவுட்லைன் போட்டிருக்கேன். அந்த பிரான்ச் ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு, அந்த பிரான்ச்சுக்குமே அவுட்லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த டேப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். டேப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ராயிங் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.